ஓம் சாய்ராம், என் அன்பு குழந்தையே. சாயப்பா என்னவரை கொண்டு வந்து என்னிடம் சேருங்கள். எனக்கான மன வாழ்க்கையை நிம்மதியாக பெற்றுத்தாருங்கள் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்தாய். நிச்சயமாக உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த வியான் விடியலில் உனக்கான கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றித் தரப்படும். சாயப்பா எனக்கு மகிழ்ச்சியை தாருங்கள் என்று கேட்டாய். நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை தரவே நான் இருக்கிறேன். உன் அன்பானவர் உன்னை தேடி வருவார். நீ நடந்த நிகழ்ச்சிகளை போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாமல் அவரை சேர்த்து அவருடன் நீ நிம்மதியாக வாழப்பழகிக்கொள். உனக்கு இது இன்பமாக இருக்கும் என்று நிகழ்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே இந்த சாயப்பாவின் ஆசை என்பதை மறந்துவிடாதே. குடும்பத்தில் சிறு சிறு பிணக்குகள், சச்சரவுகள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறவர்கள் ஒரு நாள் கெட்டுப்போவதில்லை என்பது உனக்கு தெரியுமல்லவா? சாயப்பாவும் அதேதான் சொல்கிறேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இரு. உன் வாழ்க்கையினை நீ துண்டுமென்பது இருக்கவே இருக்காது. அதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் அன்பானவரை வைத்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழப்பழகு. வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உனக்கு ஏதாவது துன்பம் என்றால் என் நாமத்தை சொல்லி என்னை அழை. நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து உனக்கான துயரை துடைப்பேன். இது என் சத்திய வாக்கு. நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். அதுவே இந்த சாயப்பாவின் மனமார்ந்த ஆசை. ஓம் சாய்ரா. வாழ்க வளமுடன்.